பாவங்கள் செய்வதுதான் இன்பமானது என்கின்ற நிலையில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். பாவங்கள் செய்வதும் பாவங்கள் புரிவதும் ஹராமானவைகள் என்னென்னதெல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ அவைகளில் தான் இன்பங்கள் இருக்கின்றன என்கின்ற சிந்தனையில் தான் பொதுவாகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதிலே ஒரு டேஸ்ட் இருக்கிறது என்பதை மனிதனுடைய உள்ளம் என்ன செய்கிறது, அப்படியே ஒரு உணர்வு ரீதியாகவே உட்கொண்டிருப்பதை பார்க்கிறோம், உள்வாங்கி இருப்பதை பார்க்கிறோம். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா தடை செய்திருக்கிறானோ அதன் பக்கம் உள்ளம் ஒரு வகையில் ஈர்த்து செல்வதை பார்க்கிறோம். இதிலே ஏதோ இருக்கிறது, ஹராம் தான் என்பதால் விடுகிறோம், இல்லை என்றால் அதிலே ஒரு பெருமதி இருக்கிறது, அது ஒரு ஒரு பெருமதி மிக்க விஷயம் என்று மனித உள்ளங்கள் பொதுவாக யாராக இருந்தாலும் பாவங்களை இன்பமாக நினைப்பதும் அது ஒரு பெரிய இன்பமாக காணுவதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எந்த விதமான அல் குர்ஆனிய வசனங்களை சொல்லி உபதேசித்தாலும் என்ன விதமான விஷயங்களை எல்லாம் காட்டினாலும் சொர்க்கம் என்ற ஒன்று உண்மை என்பதை நிரூபித்து சொன்னாலும் யாராலும் என்ன செய்ய முடிவதில்லை, இந்த பாவம் என்கின்ற ஒன்றிலே ஒன்றை விட்டு விலக முடிவதில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே பாவங்களிலே மூழ்கித்தான் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே பாவங்களிலே மூழ்கி இருக்கிறார்கள். ஆக சிலர் சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் கொள்ளை என்றும் கொலை என்றும் மகா பாதக செயல்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். அவர்களில் தான் கஞ்சா வியாபாரம், தூள் வியாபாரங்கள், சமூகத்தை கெடுக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் அப்படியே அடிமட்டமாகி தரைமட்டமாக்கி போடக்கூடிய மோசமான சமூகத்துக்கு சமூக துரோகிகள் என்று நாங்கள் அடையாளம் கட்டப்பட வேண்டிய அளவுக்குள்ள சில பாவங்களை எல்லாம் செய்கின்றவர்களை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு புறம் அல் குர்ஆனும் சுன்னாவும் பள்ளிகளும் குர்ஆனும் தௌவாவும் என்று ஒரு சமுதாயம் இருப்பதை பார்க்கிறோம். அந்த சமுதாயத்திற்கு அது இன்பமாக காட்டப்பட்டிருப்பதுதான். எவ்வளவுதான் மார்க்க பிரச்சாரம் செய்தாலும் எவ்வளவுதான் குர்ஆன் சுன்னாவை எடுத்து சொன்னாலும் அந்த பகுதியிலிருந்து விடுபடாமல் இருப்பதை பார்க்கிறோம். அதற்கான காரணம் அந்த பாவங்களுடைய இன்பம் அவர்களது உள்ளத்திலே பதிந்து போனதுதான். ஒரு தூள் பெக்கெட்டை வித்தால் கிடைக்கின்ற பணத்துடைய இன்பம் அவர்களுக்கு தெரியும். ஒரு ஒரு ட்ரக்ஸ் அது ஒரு பெக்கெட்டை அப்படியே வித்துவிட்டால் அதில் கிடைக்கின்ற பணம் எவ்வளவு லேசாக கிடைக்கிறது, சமூகம் கெட்டு போவது இரண்டாவது விஷயம், ஆனால் அந்த கிடைத்த பணம் எவ்வளவு இயல்பாக இலேசுவாக கிடைக்கிறது, சாதாரணமான கிராமங்கள் மூலம் பல ரூபாய் ஆயிரங்களை எல்லாம் சம்பாதிக்க முடிகிறது என்கின்ற அந்த சிந்தனை அவனை அப்படியே அதிலேயே மூழ்கடித்து வைத்துவிட பார்க்கிறோம். என்னதான் உபதேசம் செய்தாலும் என்னதான் மார்க்கம் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய இன்பங்கள் ஈமானி இன்பங்கள் என்றெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னாலும் இதன் பக்கம் அவனது உள்ளம் திரும்பாமல் இருப்பதற்கு காரணம் உள்ளம் ஒன்றிலே இன்பம் கண்டுவிட்டால் அதனுடைய சுவையை உணர்ந்து விட்டால் திசை திரும்பாமலே இருந்து கொண்டிருக்கும், அதை விட்டு அப்படியே விலக முடியாம நிலையில் இருக்கும். அதற்கு அடுத்த லெவலிலே பாருங்கள், பெண்கள் என்றும் மது என்றும் மூழ்கி கிடக்கின்ற ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம். அவர்களுடைய தொழிலும் இலட்சியமும் போக்கும் விபச்சாரமே தான். பெண்களை என்னது, பெண்களை அதாவது அதாவது விலை மாதர்களை வைத்துக் கொண்டு விபச்சாரம் நடத்துவது இலங்கையிலே கிட்டத்தட்ட கேள்விப்பட்ட அளவிலேயே பல முஸ்லிம் கிராமங்களில் விபச்சார விடுதிகளை நடத்தக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். விபச்சார விடுதிகளை விபச்சாரம் செய்பவர்கள் இரண்டாவது விபச்சார விடுதிகளையே நடத்தக்கூடிய வெளிநாட்டு பெண்களை வைத்து விபச்சார விடுதிகளையே நடத்தக்கூடிய சில முஸ்லிம் இளைஞர்கள் இருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம் இளைஞர்கள் ஆனால் அவர்கள் குடும்பத்தோடு வாழ்கிறார்கள், அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றன, அவர்களது குழந்தைகளும் படிக்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் தொழிலாக இதை செய்து வருவதை பார்க்கிறோம், தொழிலாக இதை செய்து வருவதை பார்க்கிறோம். அதிலே உள்ள இன்பம் அவனது மனதிலே பதிந்திருப்பது இதிலே உள்ள அதாவது இப்படி செய்தால் நல்ல முறையில் சம்பாதிக்கலாம், எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, இதை நோக்கி நிறைய பேர் வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவனை அதை இன்னும் இன்பமாக்குவதற்கான காரணம் வெளியிலே கௌரவமானவர்கள் மரியாதையானவர்கள் சமூகத்திலே அந்தஸ்து உள்ளவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் எல்லாம் அங்கே வந்து செல்வது அவனது உள்ளத்திலே இது ஒரு பெரிய விஷயம்தான் என்கின்ற ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது, ஒரு பதிவை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். வெளியிலே சமூகத்திலே கௌரவமானவர்கள் கண்ணியமானவர்கள் மரியாதையானவர்கள் என்று மதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் தான் நடத்துகின்ற ஒரு கேவலமான தொழிலிற்கு மறைமுகமாக வந்துவிட்டு போவதையும் அது மாத்திரமல்ல அந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படுவதை அமானிதம் என்று சொல்லு போன்று ரகசியங்கள் என்று சொல்லி சொல்லி போவதையும் பார்க்கின்ற பொழுது அவனது உள்ளம் என்ன செய்கிறது, இதில் ஒரு இன்பம் இருக்கிறது. இதனால் தான் இந்த தலைவர்கள் மார் கூட இது கீழால் என்ன செய்கிறார்கள், இந்த வேலையை செய்கிறார்கள் என்கின்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அவ சமூகம் என்பது எவ்வளவுதான் பிரச்சாரம் செய்தாலும் இந்த உள்ளத்திலே உள்ள இன்பம் எடுபடாத வரைக்கும்
இந்த உள்ளத்திலே உள்ள பாவம் செய்வதால் இன்பம் இருக்கிறது என்று அவன் கண்டு கொண்டிருக்க கூடிய அந்த இன்பத்தை உள்ளத்தை விட்டு எடுக்காத வரைக்கும் ஒரு காலம் அவன் பாவத்தை விட்டு விலக மாட்டான் விலகினாலும் பாவத்துடைய இன்பம் அவனை அந்த பக்கம் அழைத்து கொண்டே இருக்கும் அவனை அந்த பக்கம் அழைத்து கொண்டே இருக்கும் நேரான பாதையில் போகின்ற பொழுதுதான் கஷ்டங்கள் குறுக்கு பாதையால் போகின்ற பொழுது இலகுவாக சைத்தான் பல வழிகளை காட்டிக் கொண்டே போவான் நேரான பாதையால் திருமணம் முடித்து வாழ வேண்டும் என்றால் சம்பாதிக்க வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் குழந்தை கிடைக்கும் குழந்தையை பார்க்க வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதே இன்பத்தை விபச்சாரத்தின் மூலம் அடைகின்ற பொழுது எந்த செலவுகளும் கிடையாது அந்த நேரத்து செலவை தவிர வேறு எந்த செலவும் கிடையாது நினைக்கின்ற பொழுது இரண்டு ஒன்றுதான் என்று மனிதனுடைய உள்ளம் அப்படி ஒரு இன்பம் காண ஆரம்பிக்கின்ற பொழுது இதன் பக்கம் நாட்டம் இல்லாமல் போதை பார்க்கிறோம் காரணம் பாவத்துடைய இன்பம் மட்டும்தான் அவனுக்கு முன்னால் தெரிவது பாவத்துடைய இன்பம் மட்டும்தான் முன்னால் தெரிவதற்கான காரணம் சகோதரர்களே அது மாத்திரமல்ல மது சாராயத்திலே மூழ்கியிருப்பவர்களை பார்க்கிறோம் எவ்வளவுதான் அதாவது சுபஹானல்லாஹ் இந்த சாராயம் என்கின்ற ஒன்று இந்த மது என்கின்ற ஒன்று இந்த உலகத்திலேயே லீடிங்கிலே அதாவது பிசினஸிலே அதாவது பிசினஸை கொண்டு போகக்கூடிய இடத்திலே குறிப்பாக சொல்வதென்றால் மத்திய வங்கியிலே சில பகுதிகளிலே பிசினஸ் போட வேண்டும் என்று வைத்திருப்பார்கள் அதை போட்டால் அவருடைய பணம் இன்னென்ன இடங்களில் தான் என்ன செய்ய வேண்டும் போடப்பட வேண்டும் என்று அதில் முதலாவதும் இரண்டாவதும் இருப்பது ஒன்று சிகரெட் இரண்டாவதாக என்ன இந்த மதுபானம் என்ன உலகத்திலேயே அதுதான் மிக லாபம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது எந்த அரசாங்கத்தாலும் தடை செய்ய முடியாது இஸ்லாம் என்ற ஒரு கொள்கை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் உலகத்திலே வேற எந்த கொள்கையும் அதை ஒழித்து காட்டவும் முடியாது அவ்வளவுக்கு சாராயத்திலே மனிதனுடைய உள்ளம் மதுவிலே மனிதனுடைய உள்ளம் இன்பம் கண்டிருப்பதை பார்க்கிறோம் அமெரிக்காவிலே 1910களில் நினைக்கிறேன் சட்டம் கொண்டு வரப்படுகிறது சாராயம் விற்கக்கூடாது உற்பத்தி செய்யக்கூடாது குடிக்க கூடாது எல்லாம் தடை அதுக்கு ஃபைன் அடிக்கிறார்கள் அந்த முழு சட்டத்தையும் அப்ளை பண்ணுகிறார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களை பிடித்து கைது செய்கிறார்கள் அமெரிக்காவிலே அப்ப உலக பெரிய வல்லரசான ஒரு நாடு வல்லரசை நோக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டிலே இவ்வளவு நடக்கிறது எது சாராயத்துக்கு எதிரான சட்டமே பாஸ் ஆகிறது சாராயம் குடிக்கக்கூடாது உற்பத்தி செய்யக்கூடாது விற்கக்கூடாது உபயோகிக்க கூடாது அது சார்பாக எந்த விளம்பரங்களும் போடப்படக்கூடாது அந்த சட்டம் இருந்தது 5 வருஷம் தான் அவ்வளவுதான் 5 வருஷத்துக்காக அந்த சட்டத்தை வைக்கலாது 5 வருஷத்துக்காக அந்த சட்டத்தை வைக்கலாது உள்ளால குடிக்கிறான் உள்ளால பிசினஸ் போகுது எவன் சட்டத்தை போட்டானு அவனே குடிக்க ஆரம்பிக்கிறான் அதுல இருந்து விடுபட இயலாம இருக்கு ஆனால் அதே அமெரிக்காவிற்குள் இன்று 20-30 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சாராயம் குடிக்காமல் இருக்கிறார்கள் எந்த சட்டமும் அல்ல இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அதே அமெரிக்காவிலே 30 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சாராயம் குடிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சாராயம் குடிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த சட்டமும் அல்ல இஸ்லாம் என்ற ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள் சாராயத்தை விட்டார்கள் ஆனால் சட்டம் போட்டே விட முடியாமல் போனது சட்டங்களை கொண்டு வந்து போட்டு கூட விட முடியாமல் போனதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே ஏன் நான் இதனை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த சாராயம் என்ற மதுபானம் இருக்கிறதே அது பொதுவாக இஸ்லாம் கூட படிப்படியாகத்தான் ஒழிப்பதை பார்க்கிறோம் படிப்படியாகத்தான் ஒழிப்பதை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு எல்லோருடைய உள்ளங்களில் மூழ்கி இருக்கிறது கொன்று இல்லாது விட்டால் ஒன்று நான் ஒரு நாளிலே செய்து விடுகிறான் ஒரு நாளில் என்றால் இன்னொரு நாளில் செய்து விடுகிறான் ஆக மொத்தம் சாராயம் குடிக்கிற இடத்திலே அடே நீ போய் விழுந்து உனது மானம் மரியாதை கௌரவம் அனைத்து போகிறதே உனக்கு விளங்குகிறதானே என்று சொன்னாலும் அந்த இன்பம் அவனை மறுபடி குடிக்க வைக்கிறது அந்த டேஸ்ட் அவன் என்னது மறுபடி அவனை குடிக்க வைப்பதை பார்க்கிறோம் சகோதரர் பாவம் என்பது சாராயத்தில் உள்ள இன்பத்தை விட பெண்ணில் உள்ள இன்பத்தை விட கொள்ளையடிப்பதில் உள்ள இன்பத்தை விட பாவம் என்பது அவனது உள்ளத்திலே இன்பமாக காட்டப்பட்டிருப்பது இந்த அனைத்து பாவங்களிலும் அவன் ஈடுபடுவதை பார்க்கிறோம்